very good, amazing, wonderful memories. மரிச்சினி தோட்டத்தோட நூந்து வெளக்காரனுக்கு தெரியாம போயிட்டு இருக்கான். அநேகமா இந்த வீட்டுல இருந்து நண்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிராப் ரொம்ப ஒரு அரிய ஒரு வகையான உயிரினத்தை நான் உங்களுக்கு காட்டி தரப்போறேன். அழகா இருக்கு, விளைஞ்சிருக்கு நினைக்கிறேன். வாட்ஸ் அப் காய்ஸ், என்ன நம்ம சேனலில் எனக்கு புதுசாக ஒரு வீடியோ வருது, எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் வந்து சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தான். லோக்கல் ஏரியாஸ் ஏரியா பசங்க கூட காட்டு சைடு சின்னதாக ஒரு ட்ரிப். அவருக்கு இது சின்ன சர்ப்ரைஸ் தான். ஸோ அவங்க சேனலில் இதை அப்லோட் பண்ணணும்னு எங்ககிட்ட வந்து கேட்டாங்க. சரி, நண்பருக்காக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி விட்டோம். இன்னைக்கு வீடியோவோட கான்செப்ட் என்னென்னா, குளத்தில் மீன் பிடித்தல். வலை வச்சு மீன் பிடிக்கிறது இல்லை, சூண்டை வச்சு மீன் பிடிக்கிறது. சூண்டைனாலே லோக்கல் பாஷை தான், அதனால் இன்னொரு பாஷை அதுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் மீன் பிடிக்க. சூண்டை எடுத்துட்டு மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிக்க நாம் எங்கே போகிறோன்னு பார்த்தா, கடலுக்கோ ஆற்றுக்கோ ஏரிக்கோ இல்லை, நம்ம ஏரியா பக்கம் இருக்கிற ஒரு சின்ன குட்டை குளம்னே சொல்லலாம், அங்கே தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஸோ வாங்க போகிறோம். கிராமத்தை நோக்கி இன்னும் ஒரு சுற்றுலா வாங்க செல்வோம். எக்கச்சக்கமான விஷயம் இந்த கிராமத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. மீன் பிடிக்கிறது, நண்டு பிடிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன வயல்ல இருந்தால் நண்டு பிடிப்போம். இந்த இடத்துலேருந்து நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னா, இதோ இப்படியே சுற்றி அங்கே தான் போனோம். ஸோ ஷார்ட்கட் கிரியேட் பண்ணியிருக்கோம், வாங்க நம்ம வேலுக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலேருந்து பார்க்கும்போதே பயம் இருக்கு, ஆனால் ஒருத்தன் ஜாட போகிறான். இதை தாண்டி போகலன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப ஆகும். ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இதிலோடையே போகலாம், இந்த வழியிலோடு தான் போகிறோம். ஓகே டன். இந்த அட்வென்ச்சர் வேறு லெவலில் இருந்துட்டு, என்ன தான் ரோட்டில் போய் ஸ்டண்ட் பண்ணாலும் வில்லேஜில் இருக்கிற சுகமே தனி. என்ன நண்பா, சத்தமாக பேசாதீங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, மரிச்சினி தோட்டத்திலோடு நூந்து வெளக்காரனுக்கு தெரியாமல் போயிட்டுருக்கோம். அதனால் சத்தம் போடாமல் நீங்கள் பாருங்கள். ஸோ கொஞ்சமாக சத்தம் வந்தாலும் நாம் மாட்டிப்போம். கிராமத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் க்ரீன் கலர் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ எந்த விதமான ஒரு மிஸ்மேட்சிங் கலர்லாம் நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அதுதான் எல்லாருக்கும் கிராமத்தில் இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம நண்டு பிடிக்கிற இடத்த அடைஞ்சிட்டோம். இங்கே இப்போ நண்டு தான் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். மீன் பிடிக்க வேணுறதுல சின்ன ஒரு சேஞ்ச், நம்ம இப்போ நண்டு பிடிக்க போகிறோம். நண்டின் உறவினர்கள் இங்கே தான் இருப்பாவ. இதுதான் நண்டு வசிக்கும் இடம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கவர் ஃபுல்லாக நண்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு இன்னைக்கு செம்ம வேட்டை நண்டு வறுவல் சாப்பிட போகிறோம். இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு தான். ஓனர் வரக்கு முன்னாடி பிடிச்சிட்டு நம்ம போயிடும். இதாங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்த நண்டோட ஹோம் ஹவுஸ். இந்த ஓட்டைகளை தான் நண்டு ஹவுஸ் தங்கிட்டு இருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு இருக்கு. ஸோ ஆமாம், அங்கே நண்டு இருக்கதா பார்த்துட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் நண்டை காமிச்சாரேன். இப்போ நண்டை பிடிப்பாங்க, நம்ம பார்ப்போம். அந்த நண்டு ஓடிட்டு போகிற தண்ணி ஸ்பீடில் அந்த ஸ்பீடோடு சேர்த்து அதுவும் சேர்ந்து ஓடிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நண்டோட ஹவுஸ் தான். சின்ன சின்ன வீடு கட்டி இங்கே தான் அது வாங்கிட்டு இருக்கோம். ஹவுஸ், நண்டு ஹவுஸ். நண்டு இங்கிலீஷில் என்ன? கிராப். ஆ, கிராப். நண்டு பார்த்தன்னா நண்டு இஸ் கால்டு பை கிராப்.
இவங்க எல்லாருமே நண்டு பிடிக்கிற ஒரு வேட்டையில் தான் இறங்கியிருக்காங்க. ஸோ நாம் பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், நண்டு கிடைக்குதான்னு. சவுண்டு போட்டால் நண்டு ஓடிடும், ஓடிடும் மீன்ஸ் அதோட பாதுகாப்பு இடத்தை தேடி அது போயிடும். ஸோ நம்ம அமைதியாக இருந்து நண்டு பிடிக்கிறத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு தேடுறாங்க. அநேகமாக இந்த வீட்டிலேருந்து நண்டு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. கிராப் அதை நம்ம விடவே கூடாது. உள்ள நண்டு இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுது எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கான்னு பார்த்தா அது அவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டு வீடை செஞ்சு வச்சிருக்கு. உச்சக்கார அளவுக்கு அது அவங்க கையில் நண்டு மாட்டிட்டு நினைக்க பிடிபட்டு பிடிபட்டு அத்துக்க கடைச்சி 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 பிடி 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 கிராமத்துல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நம்ம மீன் பிடிக்க போகிற டைமில் தான் இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அற்புதமாகவே இருக்கும், ரொம்பவே ஜாலியாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. கிராமத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம படத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பாட்டி ஊருக்கு போகணும் அம்மா சொல்லுவாங்க, அம்மாவோட ஊருக்கு போகணும் குழந்தைங்க சொல்லுவோம், பாட்டி ஊருக்கு போகணும்னு சொல்லி. ஸோ அந்த பாட்டி ஊர் தான் இந்த மாதிரிப்பட்ட கிராமம் வில்லேஜ் எல்லாமே. அதனால தான் அவங்க இங்கே வரக்கு இவ்வளோ ஆசைப்பட்றாங்க. இங்கே உள்ள இடம் எல்லாமே பிளேசஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டைம் இருந்தால் உங்களோட பாட்டி ஊருக்கோ உங்களோட தாத்தா ஊருக்கோ போய் பாருங்கள். உங்களுக்கு மிகவுமே நல்ல ஒரு வெரி குட் அமேசிங் ஒண்டர்ஃபுல் மெமரிஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். அதனால தான் கிராமம் வில்லேஜ் இஸ் பெட்டர் மோர் தேன் மோர் தேன் மோர் தேன் சிட்டி அண்ட் டவுன். இங்கே பார்த்தீங்கன்னா பனை மரம், பனைமரமும் தென்னை மரமும் சேர்ந்து நிற்குது. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இந்த டைமில் இந்த டைமில் மீன்ஸ் 2020th century பனைமரங்கிறது ரொம்பவே ரொம்பவே ரேர் ஐட்டமாக எல்லாம் இருக்குது. நம்ம ஏரியாவில் எல்லாருமே பனையை அழிச்சிட்டு வராங்க. பனைன்னு மட்டும் இல்லை, எல்லா மரங்களுமே அழிஞ்சு வீடு கட்டிகிட்ருக்காங்க. அதனால் இந்த மரம் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. ஏதோ ஒரு 0.1% இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லாம் இன்னும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணணுன்னா நம்ம தான். இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் பறிக்கிறோம், பேரிக்காய் வில்லேஜ் பேரிக்காய். பொதுவாக சிட்டியில் இருக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது கடையிலேருந்து காசு கொடுத்து கிலோ 50 ரூபா 100 ரூபான்னு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிறது, அதுதான் வில்லேஜ். இந்த மரத்துலேருந்து பறிச்சா இந்த பேரிக்காய் இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது, விளைஞ்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். கலரை பார்த்தாலே உங்களுக்கு தாடி சாப்பிடணும் போல இருக்குது. மாங்காய் மட்டும் இல்லைங்க, இந்த மரத்துலேருந்து நம்ம மாங்காயும் சி பேரிக்காய் மட்டும் இல்லைங்க, இந்த மரத்துலேருந்து நம்ம மாங்காயும் பறிச்சிருக்கோம். அந்த மாங்காய் தெரியுது, வாட் எ கலர், வாவ். இதான் கிராமத்தில் உள்ள வில்லேஜ் 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 மாங்காய்.